ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆனந்தி. நாங்கள் ஓரளவு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். என் அப்பா ஒரு அரசாங்க ஊழியர், என் அம்மா இல்லத்தரசி, எனக்கு ஒரு தங்கை உண்டு. எங்கள் வீட்டு வேலை செய்வதற்கு ஒரு வேலைக்காரி இருந்தால் அவங்க பேர் சுந்தரி. நான் அவங்கள சுந்தரிக்கா என்றுதான் கூப்பிடுவோம். என் தங்கையும் அப்படித்தான். நானும் என் தங்கையும் அவங்கள ரொம்ப கிண்டல் செய்து ஜாலியாக விளையாடுவோம். நானும் என் தங்கையும் இன்ஜினியரிங் முடித்திருக்கோம். தற்போது எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, தங்கைக்கும் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் எல்லோரும் வெவ்வேறு ஊர்களில் இருக்கிறோம். நான் தற்போது வேலைக்கு சென்று வருகிறேன். இந்த நிலையில் நான் மார்க்கெட்டுக்கு சென்றபோது, ஏண்டி சுந்தரி நல்லா இருக்கியாடி என்று யாரோ ஒருவர் தெருவில் நலம் விசாரிக்கும் குரல் கேட்டு சுந்தரிக்காவின் நினைவு என் மனதெங்கும் பரவியது. எங்கள் வீட்டில் வேலை பார்த்து வந்தவள் சுந்தரிக்கா. கெச்சலான தேகம், மினுங்கும் கருமை நிறம், ஒற்றை நாடி, பெரிய குங்கும போட்டு வைத்து கோடாலி கொண்டை போட்டியிருப்பாள். பின்னால் கொசுவம் வைத்த செயலு, யாரிடமும் கோபப்படாத குணம், எப்போதும் சிரித்த முகத்துடன் இருக்கும் சுந்தரிக்கா கை சுத்தமானவள். எத்தனை முறை சொன்னாலும் தட்டாமல் கடைகளுக்கு சென்று பொருட்கள் வாங்கி வருவாள். எழுந்து காஃபியை குடிப்பா என எழுப்பும் சுந்தரிக்கா முகத்தில்தான் தினமும் காலை பொழுது விடியும். வேலை செய்யும் போதே, எம்மாடி கொஞ்சம் டிவியை போட பார்ப்போம் என்பாள். டிவியை போட்டதும் அதை பார்த்தபடியே துவைத்த துணிகளை மடித்து வைப்பது, வெங்காயம் உரிப்பது, கீரை ஆய்வது என துருதுருவென்று கண்கள் படத்திலும் கைகள் வேலையிலும் லயிக்கும். கடையில் ஏதாவது வாங்கி வர இங்கிலீஷில் சொல்லிவிட்டால் வேற ஏதாவது வாங்கி வந்து நிற்பாள். உடனே நானும் என் தங்கையும் சுந்தரிக்கா நீங்க ரொம்ப மோசம் என்போம். உடனே பதறி அப்படி சொல்லாதீங்க, அது ரொம்ப கெட்ட வார்த்தை என்பாள். நாங்கள் விடாமல் பதின்ம வயதுக்கே உண்டான குறுகுறுப்புடன் என்னக்கா அது கெட்ட வார்த்தை சொல்லுங்க என்போம். அப்போது அவரை பார்க்க பாவமாக இருக்கும். நாங்கள் எங்கே போனாலும் சுந்தரிக்காவை எங்களுக்கு துணைக்கு அனுப்புவாள் அம்மா. நாங்கள் திட்டியபடியே கூட்டி செல்வோம். ஆனால் அதற்கெல்லாம் கவலைப்பட மாட்டாள். அக்கம் பக்கத்தில் யார் வீட்டில் என்ன நடந்தாலும் அவளுக்கு தான் முதலில் தெரியும். யார் யாரை காதலிக்கிறாங்க, யார் வீட்டில் புதுசாக என்ன வாங்கியிருக்காங்க, மாமியார் மருமகள் சண்டை என எல்லாவற்றையும் என் அம்மாவுடன் அமர்ந்து குசுகுசுவென்று பேசுவார். போகிற போக்கிலோ ஏதாவது எடுக்கிற சாக்கிலோ நானும் என் தங்கையும் நைஸாக என்னக்கா பேசுதிய என்று கேட்டால், நாங்கள் அரிசி பரப்பு கணக்கு பேசுகிறோம், உங்களுக்கு புரியாது, போய் படிங்கன்னு விரட்டுவாள். சுந்தரிக்காவின் கணவர் பெயர் மாணிக்கம். வெள்ளவேட்டி ஜிப்பா, குள்ளமான உருவம், கடுகடு முகம். சுந்தரி என்று மாணிக்கம் அண்ணாச்சி வாசலில் நின்று குரல் கொடுத்ததும் பார்த்து கொண்டிருக்கும் வேலையை அப்படியே போட்டு சென்று விடுவாள். அவளின் இரண்டாவது கணவர்தான் மாணிக்கம் அண்ணாச்சி. சுந்தரிக்கா உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் எழுத சொல்லி கொடுக்குறேன், வாங்க என்று கூப்பிட்டால் அதெல்லாம் வேணாமா, எனக்கு கையெழுத்து போட தெரியும் என்பாள். நீங்கள் எல்லாம் திருந்தவே மாட்டீங்க, எப்போ பாரு சாப்பாடு சமையல் சினிமா தூக்கம் ஆவலாதி பேசுறது, இதை விட்டால் உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் என்று திட்டி தீர்ப்பதுடன், உங்களை மாதிரியெல்லாம் நான் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன், நல்லா படித்து பெரிய வேலைக்கு போய் சம்பாதிச்சு உலகம் பூரா சுற்றி பார்ப்பேன், நிறைய புத்தகம் வாங்குவேன் என்று பாரதி கண்ட புதுமை பெண்ணாக என்னை கற்பனை செய்து சராசரி வாழ்க்கை வாழும் பெண்களை பார்த்து பொங்கி சீருவேன். இந்த நிலையில் ஒரு நாள் எங்களுக்கு துணைக்கு சுந்தரிக்காவை இருக்க சொல்லிவிட்டு அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு சென்று விட்டனர். நானும் என் தங்கையும் பக்கத்து வீட்டு தோழிகளுடன் சேர்ந்து அவளிடம் பேச்சு கொடுத்தோம். சுந்தரிக்கா உங்கள் கதையை சொல்லுங்க என்றோம். எங்களையே சிறிது நேரம் உற்று பார்த்தவள் ஆசுவாசமாக பெருமூச்சு விட்டபடியே தன் கதையை சொல்ல துவங்கினாள். எல்லாரையும் போல எங்கள் அம்மா அப்பா எனக்கு கஷ்டப்பட்டு நல்லா தான் கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. அவர் பேரு துரை, தினமும் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவாரு. அதோட வேலை வெட்டிக்கு போகாம எப்பவும் சீட்டாடிக்கிட்டே இருப்பாரு. இதனால வீட்டில் கஷ்டம் ஆரம்பிச்சது. ஆனாலும் தொட்டு வச்சு சீட்டாடுறது நிக்கல. அதை பத்தி ஏதாவது தட்டி கேட்டா எனக்கு அடி உதைதான். ஒரு நாள் காசு வச்சு விளையாடுனதுல எல்லா பணமும் பொருளும் போயிருச்சு. அப்புறம் என்றவளுக்கு அழுகை அடைத்தது. நாங்கள் பதறி என்னாச்சுக்கா என்றோம். இந்த மாணிக்கம் அண்ணாச்சி கூட தான் சீட்டு விளையாடிட்டு இருக்கார் என் புருஷன். கையில் இருந்த காசெல்லாம் தீந்த பின்னாடி வச்சு விளையாட எதுவும் இல்லைனதும் என்ன வச்சு விளையாடி தோத்துட்டாரு, அதனால மாணிக்கம் அண்ணாச்சி கிட்ட என்ன கொடுத்துட்டாரு என்றாள் சுந்தரி. இதை கேட்டதும் எங்களுக்கு அதிர்ச்சியானது. அவளது சிரித்த முகத்திற்கு பின் இப்படி ஒரு துயரமா என உறைந்து போனோம். அவள் கதையை கேட்டபோது மகாபாரதத்தில் திரௌபதியை வைத்து பாண்டவர்கள் விளையாடியதுதான் ஞாபகத்திற்கு வந்தது. எப்படிக்கா அவரை விட்டுட்டு இவர் கூட வந்தீங்க, போக மாட்டேன்னு சண்டை போட்டிருக்கலாம்ல என்றோம் கோபத்துடன். கட்டுனவனே வேணாம்னு சொன்னப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பொம்பளை ஜென்மங்களுக்கு இதுதான் விதி என விரக்தியுடன் கூறினார் சுந்தரிக்கா. என் பொண்ணு மூத்த புருஷங்கிட்ட வளர்ந்தா, இவருக்கும் எனக்கும் ஒரு பையன், எல்லாருக்கும் கல்யாணம் முடிஞ்சாச்சு, அப்பப்ப வந்து பார்ப்பாங்க, வாழ்க்கை ஓடுது என்று உணர்வற்று கூறியதும் என்ன சொல்வது என தெரியாமல் மௌனமானோம். அம்மா வந்ததும் அவளிடம் சொல்லி புலம்பி, இதே மாதிரி ரெண்டு பொம்பளைங்க புருஷனை வச்சு விளையாண்டு தோத்து போயிட்டான், இப்படி மாப்பிள்ளைய மாத்துவீங்களா என கேட்டதும், எதுக்கு தான் பெரியவங்க பேசுறப்ப சின்னவங்களை பக்கத்துல வச்சு பேசக்கூடாதுன்னு சொல்றது, படிக்க போங்க என்று விரட்டி விட்டாள் அம்மா. கடைசி காலத்தில் உடம்புக்கு முடியாமல் இருந்த மாணிக்கம் அண்ணாச்சியை முகம் சுளிக்காமல் நன்றாக கவனித்தாள் சுந்தரிக்கா.
மாணிக்கம் அண்ணாச்சியும் இறந்துவிட மகன் மகளிடம் கூட போகாமல் தனியாகவே எப்போதும் போல வேலை பார்த்து கொண்டே இருந்துவிட்டாள். அம்மா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து காதுக்கு சின்னதாக கம்மலும் கழுத்துக்கு மெலிதான செயினும் வாங்கி போட்டுக்கொண்டாள். என்னக்கா வயசான காலத்தில் உங்களுக்கு நகை மேல ஆசையா என்று நாங்கள் கிண்டல் செய்த போது, ஆசையெல்லாம் இல்லைம்மா, நான் செத்து போயிட்டா நல்லபடியாக காரியம் செய்ய பணம் வேணும்ல, அதான் என் பையன்கிட்ட சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் வித்து என் கடைசி காரியத்தை பார்த்துக்கடான்னு, அதுக்கு முன்னாடி முடியாமல் கிடந்தாலும் வைத்தியம் செய்ய காசு வேணும்ல, அதுக்குத்தான் என்றாள். வாழ்க்கை போராட்டத்தில் ஒரு பெண் எத்தனை இடர்பாடுகளை கடந்து வர வேண்டியுள்ளது என நினைத்த போது சுந்தரிகாவின் மீது பரிதாபமே ஏற்பட்டது. காலங்கள் நகர நகர எனக்கும் என் தங்கைக்கும் அடுத்தடுத்து திருமணமாகி வெவ்வேறு ஊர்களுக்கு பிரிந்தோம். விடுமுறைக்கு அம்மா வீட்டுக்கு வரும்போது விடிய விடிய கேலியும் கிண்டலும் அரட்டையுமாய் பொழுது போகும். எங்கள் பிள்ளைகளுக்கும் அவள் சுந்தரிகாதான். அப்பா அம்மாவிற்கு சொந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு மாற வேண்டிய நிர்பந்தம். சுந்தரிகாவை கூப்பிட்ட போது பிறந்த ஊரை விட்டு வர மறுத்துவிட்டாள். ஒரு நாள் சுந்தரிகா முதியோர் இல்லத்தில் சேர்ந்துட்டாங்களாம், நம்மளையெல்லாம் ரொம்ப விசாரிச்சதா சொல்லிவிட்டிருக்காங்க என்றாள் அம்மா. எனக்கு சுந்தரிகாவை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. அவளிடம், உங்கள் முதல் கணவர் உங்கள் சீட்டாட்டத்தில் தோத்து உங்களை இன்னொருத்தர்கிட்ட போய் வாழ சொன்ன போது அவரை பற்றி என்ன நினச்சிங்க, அவர் கூட இருக்கணும்னு தோணலையா, மாணிக்க மன்னாச்சே எப்படி ஏற்றுக்கிட்டீங்க, அவர் உங்கள் பழைய வாழ்க்கையை பற்றி கேட்பாரா, ஒரு பந்து போல உங்களை அந்த ரெண்டு பேரும் பந்தாடும் போது என்ன நினச்சிங்க என்று கேட்க நினைத்தேன். ரொம்ப நாட்களாகவே இந்த கேள்விகளை கேட்க நினைத்தாலும் ஏதோ ஒரு சங்கடத்தால் மனம் அதற்கு துணியவில்லை. காரணம், ஒரு பெண்ணின் அந்தரங்கத்தையும் உணர்வுகளையும் எந்தவித முன் அனுமானங்களும் இல்லாமல் பெண்கள் தங்களுக்குள்ளேயே ஆத்மார்த்தமாய் பேசும் புரிந்து கொள்ளப்படும் காலம் இன்றளவும் வரவில்லை. ஒரு பெண் அவள் சந்திக்கும் நிகழ்வுகள் வழியே தான் விமர்சிக்கப்படுகிறாள், உணர்வுகள் வழியே அல்ல. அதை புரிந்து கொள்ளவும் இங்கு யாரும் இல்லை. தங்கள் பிரச்சனையை சொன்னால் கேட்பவர்கள் என்ன நினைப்பார்களோ என தயங்கி தங்கியே தங்கள் உணர்வுகளை எல்லாம் மனதுக்குள் போட்டு புதைத்து சவமாய் உலா வருகின்றனர் பல பெண்கள். அவர்களில் சுந்தரிகாவும் ஒருத்தி எனும்போது என்னையும் அறியாமல், சுந்தரிகா நீங்கள் ரொம்ப மோசம் என்று என் வாய் முணுமுணுத்தது.